ஸோ இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா மட்டன் லிவர் வந்து 250 கிராம்ஸ் வேணும். அப்புறம் நமக்கு வந்து டொமேட்டோ, ஆனியன், ரெட் சில்லி இதெல்லாமே போட்டு நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இப்போது பேன் வந்து எடுத்துக்கிட்டோம், ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா கொஞ்சம் பொரிக்கணும். அது நல்லா வெடிக்கும் போது நம்ம என்ன பண்ணோம், அடுத்து வந்து ரெட் சில்லி ஒரு 3 இல்லை 4 தோ தேவையான அளவு நம்ம போடணும். அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம், நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வெங்காயம் வந்து குயிக்காக வதங்கணும்னா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டு நம்ம நல்லா கலரி விட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சுட்டோம் அப்படின்னா, உப்பு போடுறதுனால என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு வந்து வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும், ப்ளஸ் வந்து அது வெங்காயம் வந்து நல்லா மசியும் அப்படின்னு சொல்லுவாங்க, பேஸ்ட் மாரி ஆகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன், போட்டுட்டு நல்லா வதக்கிடுவோம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வெளியே வதக்கணும். தக்காளி போட்டுக்கிறோம், தக்காளி போட்டுட்டு நல்லா அதுவும் வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்ச நேரம் வதக்கணும். வதக்கிட்டு ஒரு மூடி, நம்ம லிட் இருக்குல்ல, லிட்டை போட்டு மூடி நம்ம வந்து வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா அது அந்த தக்காளியெல்லாம் நல்லா நசுங்க அலை ரொம்ப பேஸ்ட் மாரி ஆகிற மாரி அப்படியே உடஞ்சிடும் தக்காளியெலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், மேனுவலாக நம்மளும் வந்து கரண்டி வச்சுக்கலாம். கரண்டி வச்சு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம அது மசியறதுக்காக திடீர்னு நம்மளும் கொஞ்சம் ஒரு 4 பஞ்ச் பண்ணி விட்டோன்னா அதுக்கப்புறம் அது வந்து இன்னும் நல்லாவே மசிஞ்சிடும். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. ஸோ தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் இந்த டைமில் நம்ம வந்து நம்மளோட மசாலாஸை ஆட் பண்ணுவோம். நான் வந்து நம்ம மெட்ராஸ் கறி பவுடர்னு சொல்லுவாங்க இது, ஸோ அதை நான் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் மெட்ராஸ் கறி பவுடர் போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு உப்பும் போட்டுக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு நல்லா கலக்கிறேன். இப்போ நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி ஆகும். ஏன்னா எண்ணெய் பொதுவான எண்ணெய் நம்ம நிறைய கிட்னியில் ஆல்ரெடி கொஞ்சம் ஃபேட் இருக்குன்றதுனால நம்ம வந்து புதுசாக எண்ணெய் சேர்த்துக்கல. ஸோ அதனால் லைட்டாக கொஞ்சம் தண்ணி மட்டும் விட்டுக்கிட்டு நம்ம அடி பிடிக்காத அளவுக்கு தண்ணி மட்டும் லைட்டாக விட்டுக்கிட்டு சரியாக வதக்கணும். லைட்டாக தண்ணி விடுறேன், அது அடி பிடிக்கக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சோண்டு இப்போதைக்கு விடுறேன் விட்டு. இப்போ நல்லா வந்து அதை நம்ம வதக்கி விட்டோம்னா அந்த மசாலா வந்து நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை ஸ்மெல்லாம் அந்த மசாலாலேருந்து போயிடும்.
அது ஒரு மூடி போட்டு ஒரு ஒரு 5 to 10 minutes நம்ம அப்படியே விட்டுட்டு எடுத்தோம்னா அந்த இந்த பச்சை வாடைலாம் போயிட்டு அப்படியே ஒரு மசாலா மாதிரி ஆகிடும். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்க நம்ம இப்போ நம்மளுக்கு கிரேவியாக வேணும்னா தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம், இல்லை வந்து நமக்கு வந்து தொக்கு மாரி வேணும், எனக்கு வந்து தொக்கு மாரி வேணும், ஸோ அதனால் நான் தண்ணி கம்மியாக தான் வச்சுருக்கேன். பாருங்கள் தண்ணி கம்மியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மட்டன் வந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதுனால மட்டனும் போட்டு தண்ணியும் போட்டு நல்லா நம்ம ஒரு ஒரு கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நம்ம வந்து இப்போது லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes கழித்து எடுத்தோன்னா 5 to 10 minutes கழித்து எடுத்தோன்னா உங்களுக்கு வந்து தரமான ஒரு பக்காவான ஒரு சவுத் இந்தியன் ஆத்தென்டிக் மட்டன் கிட்னி கிரேவி தொக்குன்னு சொல்லலாம், இல்லை வந்து கிரேவின்னு சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு ரசத்துக்கும் நல்ல சைட் டிஷ், சாப்பாடுக்கும் நல்ல சைட் டிஷ், சப்பாத்திக்கும் நல்லா கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ இப்போ நமக்கு வந்து நம்மளோட விருப்பம் தான். இப்போ இது வந்து இன்னும் திக்காக ஃப்ரை மாதிரி ஆகணுனாலும் நல்லா நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஃப்ரை மாதிரி வந்துடும். இல்லை இது வந்து தொக்கு மாரி போகுதுன்னா இதோட. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்.